ஹாய், ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு என்ன மூவி பார்க்க போறோம்னா, 2023 ஒரு இந்தியன் சைக்கோலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவியை தான் பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி போற அங்க ஹீரோக்கு அங்க யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஹீரோவோட பொண்ணு வசியம் பண்ணி என்னென்னமோ செய்ய வைக்கிறான். அதை பார்த்த ஹீரோ அவன் என்ன பண்றாரு, அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஹீரோ பொண்ணு ஏன் தேவைப்படுதுன்னு சொல்ற கதை தான் 2023 ஒரு குஜராத்தி லாங்குவேஜ்ல ஹாரர் த்ரில்லரா ரிலீஸ் ஆன வாஷ். வாங்க படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காஞ்ச வயல்வெளியில ஒரு செத்து போன எலி ஒண்ணு இருக்கு. அதை யாரோ கையில எடுத்துட்டு போறாங்க. அங்க அந்த வயல்வெளிக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கு. ஆக்சுவலி வயல்வெளி கிடையாது, ஒரு காஞ்ச நிலை மாதிரி இருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த எலிய கவர்ல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டீ தூள் இருக்கு, அந்த டீ தூளை ஒரு போல்ல போட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க கதவு சாத்துறாங்க. அங்க படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்தோட ஹீரோ தான் இங்க நிக்கிறாரு பாருங்க, கார்ல நிக்கிறாரு இல்லையா, அவர் தான். அவர் அவரோட பொண்ணு காலேஜ்ல இருந்து பிக் பண்ணி கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறாரு. அது தெரியாத அந்த பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல ஏறி போறா பாருங்க. அப்போ ஹீரோ அந்த பொண்ணை இங்க பாக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ன் அடிச்சு கூப்பிடுறாரு. அவகிட்ட வந்து கார்க்குள்ள ஏறுற வரைக்கும் இவர ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணுப்பா, ஏன்ப்பா இவ்வளவு ஹார்ன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்திருக்கிறது கூட தெரியாம யார் கூடயே போயிட்டு இருந்தியா, அவன் யாரும் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வெறும் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டாங்கிற மாதிரி இவர் கலாச்சிட்டு வர்றாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்ற, அப்பா ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்றா அவ. அது சொல்லிட்ட பிறகு இவர் சொல்றாரு, நம்ம உங்க அம்மா வேற ஷாப்பிங் போகணும்னு சொன்னா அப்படின்னும் போது, ஆமாப்பா நான் கூட எனக்கு கூட கொஞ்சம் ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிறா. கார்ல போயிட்டதான் இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன எதுக்கு ஷாப்பிங் போகணும்னு கேட்டா, இந்த மாதிரி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லடாக் போலான்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம்ப்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு, லடாக்கா இந்த விஷயம் எனக்குன்னா சொல்லவே இல்லை நீனு அப்படின்னு சொல்லும் போது அங்க கட் பண்றாங்க சீனு. அன்னைக்கு நைட் டைம் சோ அப்பா கிட்ட பொண்ணு சொல்லிட்டா இல்லையா நான் லடாக் போறேன் அப்படின்ட்டு. சோ அதை பத்தின ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் தான். நார்மலா நம்ம வெளியெல்லாம் போனோம்னா பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்குறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான். எல்லாம் நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போதான் ஹீரோட ஃபேமிலி ஃபுல்லா நம்ம காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ, அவர் ஒரு பைலட், ஹீரோயின் அவங்க ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பொண்ணு ஆரியா அந்த பொண்ணு பேரு. இந்த பையன், ஒரு குட்டி பையன் இருக்கு, அவன் பேர் வந்து ஹன்ஷ். இவங்க நாலு பேரும் ஃபேமிலி. ஸோ இந்த பொண்ணு ஆரியா பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிச்சு, இல்லை நான் லடாக் போறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, என்ன திடீர்னு நீ எப்படி போற, நம்ம தான் சண்டே ஃபார்ம் ஹவுஸ் போறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஆமாப்பா அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் நான் லடாக் போக போறேன், பாச்சுமா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் போது, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, முடியவே முடியாதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாவும் சொல்றாரு, கைண்டாவும் சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் குயிட்டா கேக்குது, அந்த பா நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா ப்ளீஸ் பண்ணும்போது கேட்கும்போது, சரி ஆனா நீ போகணும்னா என்கிட்ட ஒரு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் நீ பண்றனா மட்டும் நான் ஒன்னும் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி சொல்லுங்கப்பா அப்படிங்கிறா. கண்டிஷன் நம்பர் ஒன், நீ யார் கூட எல்லாம் போறியோ அவங்களோட லோக்கல் அட்ரஸ் எனக்கு வேணும், மொபைல் நம்பர் வேணும். அதுக்கு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லுது. ஓகே, கண்டிஷன் நம்பர் டூ, நீ எங்க போனாலும் உன்னோட லைவ் லொகேஷன் எனக்கு இல்லைன்னா உன்னோட அம்மாவுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிஷன் நம்பர் த்ரீ, நீ அங்க போய் ரிட்டர்ன் வர வரைக்கும் டெய்லி எங்க கிட்ட கால் பண்ணி கண்டிப்பா பேசணும். நீ மொபைல சார்ஜ் இல்ல, நெட் இல்ல, சிக்னல் இல்ல, நான் மறந்துட்டேன்னு எதாவது ஒரு ரீசன் வந்ததுன்னா நீ எங்க இருக்கிறன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து அங்க இருந்து உன கூட்டிட்டு வந்துடும், நெக்ஸ்ட் நீ எந்த பிளான் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் சொல்லும். அந்த பொண்ணுல ஓகேப்பா ஓகேப்பா ஓகேப்பான்னு அவர் சொன்ன மூணு கண்டிஷனுக்கும் பூம் பூம் ஆடு மாதிரி தலையாட்டிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அவள் வெளியே போகணும் இல்லையா, அதுக்காக டீனேஜ் பொண்ணு. ஸோ அவ சொல்ற எல்லாத்துக்கும் இவ்வளோ ஒத்துக்கிறான். அங்கே சீன் கட் பண்றாங்க. இவங்கெல்லாம் அடுத்த நாள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க இல்லையா, அதுக்கு ரெடி ஆகிறாங்க. அங்கிருந்து போகிறதுக்கு நடுவில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. அப்போ ஹீரோவுக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுது போல, சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு காஃபி ஒன்று கேட்டால் காஃபி 25 ரூபாங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, 500 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுறாரு. அதுக்கு அவர், சார் என்ன சார் 25 ரூபா, காஃபிக்கு 500 ரூபா கொடுக்குறீங்க சார், இங்கே சேஞ்ச் இல்லை சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க மார்னிங், அதாவது ரொம்ப ஆஃப்டர்நூன் இல்லை ரொம்ப ஏர்லி மார்னிங்கும் இல்லை, அந்த மிட் பீரியட்ல வந்திருக்கிறாங்க. அதனால சேஞ்ச் இல்லை சார் அப்படின்னு இவர் கடைக்காரரு சொல்லிடுறாரு. அதை பார்த்த ஹீரோ, ஐயோ எங்கிட்டயும் சேஞ்ச் இல்லை சார், கார்ட் ஜிபே ஏதாவது அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இங்கே வெறும் கேஷ் மட்டும் தான் அப்படின்னு அவர் சொல்லி. நாங்கள் எல்லாமே இப்படி பண்ணுறீங்க, எங்கிட்ட 500 தான் இருக்கு, ஒரு காஃபி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க கான்வர்சேஷனை பக்கத்தில் இன்னொருத்தர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, அந்த ஸ்ட்ரேஞ்சர். அவர் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னு கூப்பிட்டுப்போம். அவர் வந்துட்டு, சார் காஃபி தானே சார், நானும் காஃபி தான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த ஆள் 50 ரூபா கொடுக்குறாரு. அந்த கடைக்காரனும் வாங்கிக்கிறாரு. ஸோ காசு கொடுத்தாரு இல்லையா, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது அந்த ஸ்ட்ரேஞ்சர், என் பேர் பிரதாப் சார் அப்படின்றாரு. இனிமே அவர் அந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்து பிரதாப்னே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஹீரோவை ஹீரோனே ஃபாலோ பண்ணிக்கலாம். இவர் வராரு, அப்படியே ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு அந்த காஃபி வாங்கினாங்க இல்லையா, அது குடிக்கிற வரைக்கும் அந்த டேபிளில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோவுக்கும், ஐ மீன் ஹீரோவோட பொண்ணுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன அது அம்மா பொண்ணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. என்ன மாதிரினா, இந்த பொண்ணு வந்து அங்கே பரோட்டா ஏதோ
ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. அந்த பரோட்டாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு ஹெல்த் கான்ஷியஸில் இருக்கிறதுனால எனக்கு இந்த எண்ணெய் பரோட்டா எண்ணெயில் போட்ட இந்த பரோட்டா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அம்மா இல்லை, என்னைக்கா ஒரு நாள் தானே அடி, அந்த அளவுக்கு நீ குண்டாட மாட்டடி, இந்த ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வீட்டுக்கு போனோடனே நான் உனக்கு வேறு செஞ்சு தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு மாட்டேன்னா மாட்டேன்னு சட்டமாக உட்காந்துட்டு இருக்கா. இதை அந்த பிரதாப் அப்போ தான் ஹீரோ கூப்பிட்டு வர்றாரு. பிரதாப்பா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு பிஸ்கெட் எடுத்து ஒன்று வைக்கிறாரு. ஆக்சுவலா அது வந்து அவரை எதுக்கு எடுத்து வச்சாரோ தெரியல அந்த பிரதாப்ங்கிறவரு. அவரை வச்சோடனே சின்ன பையன் ஆகி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சாப்பிட்றான். அவன் சாப்பிட்ட உடனே இந்த பொண்ணுக்கும் ஒன்று கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கும் ஒன்று கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை சாப்பிட்டவ தான் ஒரு மாதிரி பிரமிச்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போதான் இந்த கான்வர்சேஷன் போதில் அம்மா சொல்றாங்க, எவ்வளோ நரண்டி இப்படியே உட்காருவ, சாப்பிடு நம்ம கிளம்பலாங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க பாருங்க. அதுக்கு இந்த பொண்ணு கம்மனே இருக்கு. இந்த பக்கத்தில் இந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்றாரு, சரிம்மா ஒரு நாள் தான் பரோட்டா தான் ஜஸ்ட் அதில் என்ன எடுப்போது சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு பிரதாப் சொன்ன உடனே இந்த பொண்ணு அது பிடிக்கல, அம்மா சொல்லி சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை அந்த பிரதாப் சொன்னோடனே அதை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து அம்மாவுக்கும் சரி எப்படியும் பொண்ணு சாப்பிட்டா போதும், அவங்க ரொம்ப பெருசாக அதை ஒன்றும் நினச்சிக்கல, சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அங்கே சீன் கட் பண்ணி எல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. உள்ளே போனோடனே எல்லா ஸ்விம்மிங் ஃபூலை பார்த்தோன்னே ஒரு ஜாலி தான், ஹீரோ எல்லாரையும் உள்ளே தள்ளி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவங்களோட ஒரு ஃபோன் வந்து சார்ஜில் போட்டிருப்பாங்க, இன்னொரு ஃபோன் அவங்க பேக்கெட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து இவங்க ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்ததுனால நனைஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த ஃபோனை நான் போய் தண்ணியை வந்து எடுத்துட்டு வரேன், ரொம்ப நனைஞ்சு போயிடுச்சு, ஃபோன் வீணாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து வெளியே வராங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நேராக போயிட்டு ஒரு அரிசி டப்பாக்குள்ளே அந்த ஃபோன் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, ஹீரோயின் மட்டும்தான் அதை அரிசி டப்பாக்குள்ளே எடுத்து ஃபோனை வைக்கிறாங்க. ஏன்னா அரிசி டப்பா அந்த சூடு அதை எடுத்துப்போம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது. வச்சுட்டு இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையை துவட்டுறதுக்கு மாடிக்கு போகிறாங்க பாருங்க. அப்போ வெளியில் கேட்டுக்கு வெளியே இவங்க ஃபுல் ஃபார்ம் ஹவுஸ்க்கும் வெளியே கேட்டில் அந்த பிரதாப் வந்து நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ இருந்தாலும் ஏன் இங்கே நிற்கிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேராக ஓடி கிடுகிடுன்னு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ என்ன அந்த பிரதாப் வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தியா, நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிரதாப் என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கும் அட்ரஸ் கொடுக்கலையம்மா, சரி என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்விம்மிங் ஃபூல்லேருந்து வெளியே வந்துட்டு, ஹாய் சார் என்ன இங்கே பண்ணுறீங்க, ஐயோ சார் இது உங்கள் வீடா, எனக்கு தெரியவே தெரியாது சார், நான் இப்படியே ரேண்டமாக இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஸோ என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்தேன், பார்த்தா மேலே மேடமை பார்த்தேன் சார், ஸோ அதுக்கு தான் நான் கை காமிச்சு உள்ளே வரட்டுமா அப்படின்ட்டு, ஆனால் மேடம் உங்களை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிங்களா பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஓகே ஃபோன் பண்ணி சொல்ல, ஆமாஸ்க்கு என் ஃபோனும் டெட்டாக இருக்குது, நான் யாருக்கா கால் பண்ணாலும் கால் போகலை, அதுக்கு தான் சார் உங்கள் வீட்டில் ஏதாவது லேண்ட்லைன் இருந்தால் கால் பண்ணிட்டு போகலாம், என் பொண்ணு பாவம் தவிச்சிட்டு இருப்பேன் நான் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பிரதாப் சொல்கிறான். ஹீரோவும் அதை நம்பி உள்ளே வரான். அப்படி பிரதாப் உள்ளே வரும்போது கீழே ஒரு காலி கவர் ஒன்று காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த கவர் என்னென்னா இவங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க தெரியுமா, அப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் காரில் உட்காந்து கிளம்புற நேரத்துக்கு இந்த பிரதாப் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இந்த கவர் இருக்கல பேக்கெட் கவரு அந்த பிஸ்கெட்டு அதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து, இதை நீ வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டுட்டு தான் காரை விட்டு இறங்கணுங்கிற மாதிரி இவர் சொல்வார். நமக்கு அது கேஷுவலாக தான் இருக்கும் பார்க்கும்போது. இந்த பொண்ணு அங்கே வந்துட்ட உடனே சொன்ன மாதிரியே அந்த பிஸ்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கவரை கீழே போட்டுட்டு தான் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே போகிறான், ஐ மீன் காரை விட்டே இறங்குறப்போ தான். ஸோ அந்த சீன் நம்ம காமிச்சுட்டு தான் இந்த கவரை சீன் காமிக்கிறாங்க. இந்த கவரை இவன் தாண்டி போகும்போது இவனும் புரிஞ்சுக்கிறான் பிரதாப்பும், ஓகே இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இனிமே படம் இந்த ரூம்லேயே நடக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ஓகே கண்டினியூ பண்ணலாம். படத்து உள்ளே போயிட்டாங்களா, உள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காருங்க சார் நான் போய் மொபைல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைஞ்சு போயிருக்காரு இல்லையா. ஸோ அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தலையை தோட்டிட்டு மேலேருந்து ஒரு லேண்ட்லைன் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் வரத்துக்குள்ளே இந்த பிரதாப் என்ன பண்ணுறான், ஹாலில் இருந்து ரைட் சைட் பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் ஃபூல் தெரியும், இவன் ஹால் ஜன்னலில் இருந்து அந்த பொண்ணை ஒரு மாதிரி தப்பான பார்வையில் பார்க்குறானா இல்லை என்ன நினச்சி பார்க்குறானே தெரில, அவன் பார்வையில் பட் தப்பாக தான் இருக்குது, ஒரு மாதிரி ஏற்ற இருக்குமா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தண்ணியில் விளையாடுறது, அவன் தம்பி கூட விளையாடுறதுலாம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ மேலேருந்து ஹீரோ வராரு, பட் இவன் தெரியாத மாதிரி போய் உட்காந்துக்கிறான் சோஃபாவில். சார் இருந்தாங்க ஃபோன் கால் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இவனுக்கு அந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக டைப் பண்ணுறான் என்னவோ பண்ணுறான், இது எப்படி சார் கால் பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோ கிட்டே திருப்பி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி நம்பர் டயல் பண்ணிட்டு பேசினா போதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான், இல்லை சார் என்னமோ சொல்லுது பாருங்க அப்படின்ட்டு ஹீரோ கிட்டே மறுபடியும் கொடுக்குறான் அந்த ஃபோனை. ஹீரோ என்ன பண்ண, சார் நம்பர் சொல்லுங்கள் நானே டயல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்பர் போட்டு அந்த நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. அப்போது ஹீரோயின் உள்ளே வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றீங்க, சும்மா ஒரு வீட்டு கெஸ்ட் வந்தால் நம்ம ஃபார்மாலிட்டி கேட்போம் இல்லையா, சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் ஒரு டீ ஒன்று போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் கேட்டுட்டானே கெஸ்ட்டாக வந்திருக்கானேன்றதுக்காக இவங்களும் காஃபியோ டீ ஏதோ சம்திங் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு மேலே போகிறாங்க. அந்த குட்டி பையன் இருக்கால அன்ஷ்,
அனுஷு அவனை வாடா போது ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இந்த அனுஷ் பையனுக்கு தலை தவட்டிட்டு மேலே கூப்பிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ குரல் கொடுத்து ஒரு நிமிஷம் மேலே வாங்கலன்ற மாதிரி போறாங்க. ஹீரோவும் நீங்க டீ குடிச்சிட்டே இருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போறாரு. மேலே போயிட்டு ஹீரோன் கிட்ட ஏன் அந்தால இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அனுப்பிச்சு விட வேண்டியதானே அப்படிங்கும் போது, இல்லம்மா சாரி அவருக்கும் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சா, போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு, அதனாலதான் அவர் போக முடியல, கால் பேசிட்டோம் யாராவது கால் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா கிளம்பிட போறான், அப்படி இல்லைன்னா நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சொல்லிட்டு கீழே இறங்கி வராரு. அந்த பொண்ணு ஹீரோவோட பொண்ணும் அப்பதான் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியே வரா, டவல் அவங்க அம்மா கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க, டவலை போத்திக்கிட்டு வரா. வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றான், அந்த பிரதாப் என்ன சொல்றான், உட்காரு ஆரியா பேசலாம் அப்படின்றான் பாருங்க. இந்த பொண்ணு சட்டுன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல கம்முன்னு உட்காந்துடுறா. அதை பார்த்து அவங்க அப்பா, என்ன ஆரியா நீ எப்படியே சோஃபால உட்காந்துட்ட, ஃபுல் ஈரமா இருக்கு, சோஃபாலாம் நனைஞ்சிடாதாங்கிற மாதிரி நார்மலா தான் சொல்றாரு. அதுக்கு இந்த பிரதாப் என்ன பண்றான், ஆமா ஆரியா நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தே உட்காரு, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, நான் இங்கதான் இருப்பேங்கிற மாதிரி சொல்றான். இந்த பொண்ணும் என்ன பண்ணுது, மேல ஓடி போது முதல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுது. அப்பதான் ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, சரிவா நம்ம லஞ்ச் ரெடி பண்ணா, ரெண்டு பேரும் கீழே வராங்க. மேல போய் அந்த ஆரியா பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த அனுஷ்பா எங்க இருக்கிறாமா, நான் கொண்டாரு போன்ல கேம் விளையாடுறமா அப்படின்னும் போது, கேம்லாம் நாட் அலர்ட், நீ போய் பால் வச்சு விளையாடுன்ற மாதிரி இவங்க அப்பா அம்மா வெளியே சொல்லி அனுப்பி விடுறாங்க. கீழே இவங்க ரெண்டு பேர் கிச்சன்ல இருக்காங்க, ஹீரோ அண்ட் ஹீரோயின். மேல அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா இவங்கிட்ட கீழே வந்து சோஃபால உட்காருது இந்த பிரதாப் கிட்ட. அப்போ பிரதாப் கேக்குறான், என்ன ஆரியா அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இவன் சொல்றான், பாய் ஃப்ரெண்டா, அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள் அப்படின்னு கேக்குறா. பரவாயில்ல சொல்லு அப்படின்னும் போது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வருண், அவன் பேர் ஏதோ போல வருண், அவன் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால எங்க அப்பாவுக்கும் தெரியும், பட் எங்க அப்பா கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துதான் வளர்க்குறாருன்னும் போது, இந்த ஃப்ரீடம் எல்லாம் உனக்கு நல்லதுன்னு தோணுதா, உங்க அப்பாவுக்கு ஒன்று வளர்க்க தெரியலங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அடுத்து லடாக் போறீங்களே, லடாக் எல்லாம் போறது இல்லையே நீ, அதை பத்தி வீட்டுல சொல்லிட்டேன், ஏன் நான் ஏன் போக போறது இல்ல, நான் கண்டிப்பா போவனே, என் ஃப்ரெண்ட்ஸோட நான் போவனே அப்படின்னு ரொம்ப சொல்லும் போது, நீ போக போறது இல்ல, உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உனக்கு சரியா வளர்க்க தெரியல, நீ என் கூட என் வீட்டுக்கு வந்துடுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மெர்சமரைசிங்கா கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. இந்த பொண்ணும் இல்ல, ஆனா அவன் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி மயங்கி சொக்கி போன மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது, அவங்க தம்பி என்ன பண்றான், பால் விளையாடிட்டு இருக்காங்க, தெரியாம ஒரு பால் வந்து அவ தலையில பட்டுடுது. இவன் ஏதோ சொல்லும் போது அவ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறா, அந்த பால் ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கிறதுனால அவ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறா. அதை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு இன்னும் காண்டாயிட்டு, உன் தம்பியை தள்ளி போய் விளையாட சொல்லுன்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவன் தம்பி கிட்ட, அனுஷ் நீ தள்ளி போய் விளையாடுங்கிற மாதிரி கைண்டா சொல்றான். செகண்ட் டைம் என்ன ஆகுது, இவங்க பேசிட்டு இருக்கான், நீ என் கூட வந்துடுறேன்னு மட்டும் சொல்லு, உன்னை நான் இன்னும் நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு மாதிரி மயக்கிறான். நீ என் கூட வரேன்னு மட்டும் சொல்லு, வரேன் மட்டும் சொல்லுன்றான். இவ்வளவு ஒரு லெவலுக்கு மயங்கி போயிட்டு ஓகே நான் வரேன்ற மாதிரி சொல்லி வாயை மூடுறான். அந்த அனுஷ் பையன் என்ன பண்ணா, டப்புன்னு பாலை தூக்கி தள்ள அடிக்கிறான். என்னாச்சு, இவ வரேன் வேற சொல்லிட்டா இல்லையா, இந்த ஆளு ரைஸ் ஆயிடுறான், இந்த பிரதாப் ரைஸ் ஆயிட்டு, போ போய் உன் தம்பிய முதல் ஒரு அடி அடிச்சு, இனிமே அப்படி பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு வா போ அப்படின்னு அமுச்சு விடுறான் பாருங்க. இந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நம்ம போருக்கு சண்டை எடுத்துட்டு போற மாதிரி போய் கையில அந்த பாலை புடிங்க, அந்த பையன்ல கன்னத்துல ஒரு அடி வைக்கிறா பாருங்க. சின்ன பையன் பாவம் கீழே விழுந்துடுறான். இந்த இவன் கத்தின சவுண்டு கேட்டு அம்மா அப்பா எல்லாம் ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அவங்க ஓடி வந்து இவன் அழுகுற சவுண்டுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு சுயநிலைமைக்கே வரா. வந்து சாரி அனுஷன்னு இந்த பையன் கிட்ட சொல்லும் போது, ஆரியன் என்ன பண்ணி வச்சிருக்க, அவன் குட்டி தம்பி, அவனை போயிட்டு இப்படி அடிச்சிருக்கேன்னு அப்பா அம்மா கேக்குறாங்க பாருங்க. அதுக்கு பொண்ணு என்ன சொல்லுது, இல்லம்மா நான் பண்ணலம்மா, அங்கிள் தாமா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது என்ன நடந்ததோ. அதுக்கு அந்த பிரதாப் என்ன சொல்றான், இல்லங்க இந்த பையன் தான் ரெண்டு வாட்டி உங்க பொண்ணு அடிச்சான், அதுக்குதான் அவ வந்து ரிட்டர்ன் அடிச்சிட்டான் போது, நீயே அடிச்ச ஆரியா, உனக்கு தெரியாதா அவன் குட்டி தம்பி தான், அவன் தெரியாம பண்ணிட்டான், அதுக்கு போய் நீ இப்படி அடிக்கலாமாங்கிற மாதிரி அப்பா ஹர்ஷ கிட்ட வராரு போல. அப்போ வந்துட்டுல இந்த பிரதாப் என்ன பண்றான், ஆரியா நீ கொஞ்சம் பின்னாடி வாயின்னு சொல்றான். இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, இல்லப்பா நான் பண்ணலப்பா நான் தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அவன் பின்னாடி வாரியான்னு அவன் சொன்ன உடனே இவ டக்குன்னு அவன் பின்னாடி போய் நின்னுக்குறா. அது அப்பா அப்ப ஒன்னும் பெருசா கண்டுக்கல, சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை மேல கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாது. அவன் அடிச்சு அடிக்கி கொஞ்சம் லைட்டா கண்ணும் கிழிஞ்சு ஏதாவது ரத்த கட்டின மாதிரி இருக்கு அந்த குட்டி பையனுக்கு. இவரும் மேல போயிட்டு அந்த இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அப்ப கேக்குறமா, நான் கொண்டாரு கேம் விளையாட்டுமாமா அப்படிங்கிறான். சரின்னு இவங்க ஒரு போனை கொடுத்துட்டு அவங்ககிட்ட, 15 நிமிஷம் தான் உனக்கு டைம், கேம் விளையாடிட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிடணும் அப்படின்னு சொல்றான். ஓகேமா அப்படின்னு சொல்றான். எல்லாம் கீழே வந்து அந்த டைனிங் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க யார் பேசுறாங்கன்னா ஹீரோ ஹீரோயின், அவங்க அவங்க பொண்ணு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, என் தம்பியை போட்டு இவ்வளவு அரசையும் அடிக்கணும், அந்த அளவுக்கு உனக்கு என்ன கோவங்கிற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பிரதாப் அன்வான்டா அவனே அங்க வந்து நின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா உட்காந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் தான் ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் ஆரியா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஹீரோ கேக்குறதுக்கு, இல்லம்மா நான் என்ன நினைச்சு பண்ணனே எனக்கு தெரியல, ஐம் சாரிமா அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பையன் சொல்றான், இந்த பிரதாப் என்ன சொல்றான், இல்ல நீங்க உங்க பொண்ணு வளர்த்த விதம் சரி கிடையாது, அவ அவ்வளவு தூரம் லடா போறேன்னு சொன்ன
சொன்னா நீங்க எல்லாம் அலோ பண்ணிடுவீங்களா அதுக்குன்னு நம்போது உங்க அம்மா கேட்க, அதுக்குள்ள ஏண்டி அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்கும் போதுமா, நான் சொல்லலம்மா, அவர் கேட்டதுக்கு நான் பதில் தாமா சொன்னேன், பட் அதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி இவ பேசிட்டு, அது கூட ஒரு லிமிட்டடா, அதாவது நீ இவ்வளவுதான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு ஒரு லிமிட்டடா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பிரதாப் என்ன சொல்றாரு, உங்க பொண்ணு நீங்க வளர்த்த விதம் தப்பு, இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தா அந்த பொண்ணை வளர்க்க கூடாது, ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்றத நான் காமிக்கிறேன் பாருங்கன்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு ஆர்யா இந்த பொண்ணு கிட்ட, ஆர்யா நீ போன் எடு, போன் எடுத்து அந்த வருண் பையன் கிட்ட நான் உன்னை பிரேக்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்கிறாரு. இந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட ஹெசிடேட் பண்ணவே இல்லை, டக்குன்னு போன் எடுக்கிற அந்த வருண் பையனுக்கு கால் போட்டு நான் உன்னை பிரேக்அப் பண்றேன், அந்த பையனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலப்பாவும், என்னடி சொல்ற இப்பதான் பேசிட்டு போன நல்லதாண்டி இந்த என்ன ஆச்சுங்கிற போனை கட் பண்றோம், கட் பண்ற உடனே இவ இப்ப இந்த பிரதாப் என்ன சொல்றாலோ அதை ஆர்டர் மாதிரி அவ நினைச்சுக்கிட்டு அவ டக்கு டக்குன்னு அதை செய்யறாவ. அப்படி செய்யும் போது என்ன ஆகுது, இதை பார்த்த ஹீரோனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சம காண்டாயிடுது. சரிங்க பார்த்த மிஸ்டர் பிரதாப், எந்திருங்க நம்ம கிளம்பலாம், நீங்க இது என் ஃபேமிலி விஷயத்துக்குள்ள நீங்க தலையிடாதீங்கிற மாதிரி ஹீரோ டென்ஷன் வர பாருங்க, இருங்க உங்க பொண்ணை எப்படி வளர்க்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், என்ன வெளியே கிளம்புங்க அப்படிங்கிற போது இவரெல்லாம் இல்ல கிளம்புறோம் வா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் அவரை பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க, கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சொல்றேன், எனக்கு வர இஷ்டம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு நீ வந்துதான் ஆகணும் வெளியே வாயா அப்படின்னு கூப்பிடும் போது, ஆர்யா உங்க அப்பா என்ன வெளியே அனுப்புறாரு நான் வெளியே போக கூடாதுன்னு போது அவங்க அப்பாவே தடுத்து நிக்க வைக்கிறா இவ, இழுத்து சொல்றா இல்லப்பா அங்கிள் இங்கதான் இருப்பாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியாத மாதிரி நிக்க நின்னுட்டு இருக்கும் போது, இல்ல இவன் போய் தான் அவனு பிடிச்சி இழுக்கிறா இருப்பாரு, அப்பா அவர் இங்கதான்ப்பா இருப்பாருன்னு இவரு கத்து கத்துறா பாருங்க. கொஞ்ச நேரம் எல்லாமே அங்க அமைதியா ஆயிடுது. அமைதி ஆன உடனே இவங்க வராங்க, இவ கத்துன கத்துக்கு மேல அந்த குட்டி பையன் எழுந்துகிட்டேன்னா என்னாச்சுமான்றா, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அவனை சமாதானம் பண்ணி கூட்டினு போய் படுக்க வச்சுட்டு கீழே வராங்க. கீழே வந்தா உன் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் செய்வேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி இவன் காமிக்கிறான். அதுக்கு முதல் எக்ஸாம்பிளா தான் அந்த வருண் பார்த்தான் இல்லையா, உன் பொண்ணு நான் சொன்னனால்தான் அது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரேக்கப்புக்கு நீ இன்னும் நான் நம்பல, நான் என்ன சொன்னாலும் உன் பொண்ணு பண்ணுவான்ட்டு இது இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணுக்கு டீயே சுத்தமா பிடிக்காது, டீ தூளும் பிடிக்காது. சோ ஆப்வியஸ்லி டீ தூள் யாருமே பச்சையா சாப்பிட மாட்டோம் இல்லையா. சோ இந்த பொண்ணு கிட்ட இவன் சொல்றான், ஆர்யா போ அந்த டீ தூள் எடுத்து வாயில கொட்டிக்கும், அப்படியே கொட்டிக்கோங்கிறான். இந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்கலங்க, போற அந்த புது ஃபுல் டப்பாவை பிரிச்சு அப்படியே இவன் கீழே கொட்டுறான் பாருங்க, அந்த பொண்ணு அது கையில புடிச்சிட்டு கொப்பு கொப்புன்னு வாயில போட்டுக்கிறான். என்ன ஒரு மாதிரி தொண்டை அடிக்காது, இரும்புறா அவளால முடியல, ஆனா அதை அவ செய்யறா, என்னன்னு தெரியல ஆனா அவ அதை செய்யற, அவளால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோயினும் ஏன் என்ன பண்ற ஆர்யா, விடு ஆர்யா சாப்பிடாத ஆர்யா அப்படிங்கிறாங்க. ஆஹா இவ நல்லா தின்னுறாளா. ஒரு லெவலுக்கு மேல ஹீரோ காண்டாயிட்டு அவன் கையில இருந்த தட்டி விடுறாரு, ஏ ஆர்யா அதை அப்படியே டப்பாவோட எடுத்து தின்னுன்றான். இந்த பொண்ணும் டப்பாவோட எடுத்து வாய்க்குள்ள கொட்டிக்குது, அப்படியே கொட்டிக்கிட்ட பிறகு சேர்ந்த தண்ணி குடி ஆர்யா அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணும் இல்ல இல்லம்மா தண்ணி குடிக்கிறது கையில வாங்கிடுறா, ஆனா இவன் ஆர்டர் கொடுத்தாதான அவ குடிப்பா, ஆர்யா தண்ணிய கீழே கொட்டுனா அதுக்கேத்த மாதிரி அவளும் தண்ணிய கீழே கொட்டிடுறா. கீழே கொட்டினதும் அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏன் ஆர்யா இந்த மாதிரி பண்றேன், எனக்கு தெரியலம்மா அவர் என்ன சொன்னாலும் அதை மட்டும்தான் செய்யணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் ஒரு செகண்ட் அமைதி ஆயிட்டு, என்ன நடக்குது ஆர்யா ஏன் இப்படி பண்ற, அதுக்காக நீ அவன் சொல்றதெல்லாம் பண்றன்ற மாதிரி ஹீரோ கத்துறாரு பாருங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இவன் நம்ம பொண்ணு மேல ஏதோ வசியம் பண்ணிருக்கான், அதான் அவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, பண்றதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்ற போது, அப்போ ஆமா ஹோராக்ஸ்ன்னு சொல்ற ஒரு விதமான வசியத்தை தான் பண்ணிருக்கேன், இப்ப நான் என்ன சொன்னாலும் உன்னோட பொண்ணு ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்வா, அத இப்ப பாத்தீங்கல்ல ஓகே, இப்போ உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு திரின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த பொண்ணு டீ தூள் சாப்பிடறதுக்கு நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தா, அழுதுட்டு தான் இருந்தா அவ, ஆக்சுவலா அந்த டீ தூள் பிடிக்காதனால. இவன் சிரின்னு உடனே இவ சிரிக்க ஆரம்பிக்கிறா, நல்லா சிரி நல்லா சந்தோஷமா சிரி, உன் மனசுல இருக்கிறது எல்லாம் சந்தோஷம் சேர்த்து வச்சு ஒரே டைமா சிரின்றா, வாய பொழந்துகிட்டு இவ ஹஹஹன்னு சிரிக்கிறத பாத்துட்டு ஹீரோயின் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இவ சத்தமா வேற சிரிக்கிறான்றா, சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு செகண்ட் தான் அவன் சிரிச்சது போதும் அழுவுன்றான், ஓன்னு அழுவுறான். இந்த குழந்தைங்களாம் எதுக்கு அழுதுன்னே தெரியாது தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப குழந்தைத்தனமா இறங்கி அவ அழுவுறத ஒரு பேரண்ட்ஸ் எப்படி அப்படி கேட்க முடியும், ஈவன் நம்மளாலேயே அவ அழுகிறது கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு அழுகிறது அவ்வளவு சோகமா, அந்த பொண்ணு அவ்வளவு அழுகுறா, அப்பதானே அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு அவ்வளவு சோகமா அழுகுறா. அழுதுட்டே இருக்கும் போது இவங்களும் அழுகுறாங்க, அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து எப்படி பேரண்ட்ஸ் கம்மன் இருப்பாங்க, இவங்களும் கதறி அழுகுறாங்க. உடனே இவன் ஆர்டர் மாத்திரம் போய் உங்க அப்பாவை கன்னத்துல அடி, ஒரு செகண்ட் யோசிக்கவே இல்லை போய் அவங்க அப்பாவை பள்ளிர்னு ஒரு கன்னத்திலேயே அடிச்சிடறா. என்ன பண்றதுன்னு தெரியல, ஹீரோ அப்படியே ஸ்டன்னா பாத்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பிரதாப் சொல்றான், சரி வாங்க எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்துட்டீங்களா, வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றான். இவெல்லாம் எல்லாரும் வந்து உட்காருறாங்க, முதல்ல உங்ககிட்ட இருக்க போன் எடுத்து வெளியே வைங்க அப்படிங்கிற, எல்லாரும் போன் எடுத்து வைக்கிறாங்க. ஆர்யா இந்த மொபைல் எல்லாத்தையும் உடச்சு போடுமா தங்க அப்படின்னு இவனும் சொல்றான். இவ்வளவு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எல்லாத்தையும் பட்டு 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 பட்டுன்னு போட்டு உடைக்கிறா. அங்க போய் லேண்ட் லைன் எல்லாம் கட் பண்ணிட்டு வான்னு சொல்றான். இவளும் போய் கட் பண்ணிட்டு வரா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கட்
பண்ணிட்டேன்னு சொல்றான். ஓகே வந்து உட்காரன்னு இவன் சொன்னதும் வந்து உட்காரா. அப்ப இவன் சொல்றான், எனக்கு கால் கொஞ்சம் வலியா இருக்கு, கொஞ்சம் கால் அமைக்க விடுறியாமா அப்படிங்கிறான். இவளும் சட்டுன்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி கால் அமைக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரன் ரொம்ப கஷ்டப்பட்டு, என்ன வேணும் உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, ப்ளீஸ் என்னோட ஃபேமிலி விட்டுட்டுன்னு சொல்லும் போது இவன் சொல்றான், எனக்கு உன்னோட பொண்ணு மட்டும்தான் வேணும், நான் சொன்னா அவ என் கூட வந்துருவா, எனக்கு வேணாம், அப்படி வர வேணாம், எனக்கு அவ உங்க பெர்மிஷனோட தான் அவ எனக்கு வரணும், நீங்க பெர்மிஷன், அதாவது நீங்க வந்து நான் என் பொண்ணு உனக்கு தரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும், அதை அவ கேட்கணும், அப்படிதான் நான் அவளை கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். இன்கேஸ் நான் அவளை உங்க பெர்மிஷன் இல்லாமலே நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன், கூட்டிட்டு போக முடியும், ஆனா இன் ஃபியூச்சர்ல அந்த பொண்ணு உங்க மேல வச்சிருக்க பாசத்துல என்னோட வசியம் மறைஞ்சு போயிடும், ஐ மீன் உடஞ்சு போயிடும், அப்போ அந்த பொண்ணு உங்களையே தேடி வந்துட்டு இருக்கலாம்ல, நான் அதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அந்த பொண்ணு முன்னாடியே என் பொண்ணு நீயே கூட்டின்னு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவள் மனசு உடஞ்சு போவா? பேரண்ட்ஸ் கூட நம்மளை விட்டுட்டாங்கன்ற மனசுல அவளுக்கு ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா என் வசியம் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதை கேட்டு ஒரு அம்மா எப்படி கம்முன்னு இருக்க முடியும், என் பொண்ணு நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி கதறி அழுகுறாங்க, என் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது, பிளீஸ் இதை விட்டுட்டு நீ போய் என் போயன்னு அழுகுறாங்க. அப்பாவும் அழுகுறாரு. அது ரெண்டுத்தையும் பார்த்த ஒரு பொண்ணு, என்னதான் இருந்தாலும் அவளுக்குள்ள அந்த பாசம் இருக்கு இல்ல தெரியுமா, அது வந்து அவளே அறியாம அவ அழுகுற அந்த வசியத்தையும் தாண்டி பிரதாப் பாப்பா பார்த்து கேக்குறான், நீயே அறி அழுகுற கண்ணத்தோட பாரு, நீ அழுகுற நினைச்சுதான் உன் பேரண்ட்ஸ் அழுகுறாங்க பாரு, நீ கண்ணை தொடச்சுட்டு அவங்களுக்கு சிரிச்ச மாதிரி திரும்பி பாருன்றா. இந்த பொண்ணு அழுத கண்ணியும் தொடச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்கும் பாருங்க, அது பொண்ணு மாதிரி இருக்கு, அது பேய் மாதிரி இருக்கும், க்ளோஸ் அப்ல வேற காட்டுவாங்க. இதே மாதிரி அவன் சொல்றத அதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் என்ன மனநிலையில இருப்பாங்க, போங்க நீங்க போய் யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்றான். இவங்களும் சரி ஓகே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே வராங்க. அழுதுட்டு உட்காரும் போது அப்ப இவன் சொல்றான், எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மிஸ்ஸஸ் பீனா, பீனா வந்து ஹீரோயினோட பேரு, எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பீனா. இப்போ ஒரு ஆப்ஷன், நீங்க உங்க பொண்ண பெர்மிஷன் கொடுத்து உங்க பெர்மிஷனோட உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போவேன், அப்படி இல்லையா உங்க மூணு பேரையும் கொன்னுட்டு உங்க பொண்ண நான் கூட்டிட்டு போவேன், இது எல்லாமே நான் செய்வேன், ஏன் இப்படி பண்றேன், நாங்க என்ன பண்ணோம் உனக்கு, ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கேன் எங்க ஃபேமிலி கிட்ட வந்துன்னு கேட்கும் போது, நீங்க என்ன க்வெஸ்சன் பண்ணாதீங்க, போங்க இதை பண்ணுங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ சொல்றாரு, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவே இல்லை, எங்களோட ஆன்சர் முடியாது மட்டும்தான், என்னோட பொண்ணை உனக்கு தர மாட்டோம்னு சொல்றாருங்க. அதை கேட்ட இந்த பிரதாப் சொல்றான், என்னை பத்தி நான் ஃபுல்லா சொல்ல நினைக்கல, பட் நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு டெவில், அதாவது சைத்தான், எனக்கு இந்த மக்கள் அழுவுறது கெஞ்சுறது இதுக்கு மேல நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு எனர்ஜி மாதிரி, அசோ அதை தான் நான் பண்றேன், நீ எவ்வளவு அழுதாலும் எனக்கு அது பவராதான் மாறும்னு சொல்றான். அப்போ ஏதோ சத்தம் கேட்டு அந்த அனுஷ் பையன் கீழே வரான், வந்து அம்மா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போது இவனும் ஆரியா போ போய் உன்னோட தம்பியே இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றான். அதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் ஓடி போய் அவங்களோட பையனை கூட்டிட்டு வந்து அவங்க பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அனுஷ் பையன் கேக்குறான், ஏமா அழுறீங்கன்னு கேக்குறான். இந்த பிரதாப் சொல்றான், ஆமா நான் உன்னோட சிஸ்டரை கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றான். அப்படியே நம்ம ஆரியாவை பார்த்து, உன்னை கால் தானே அமுக்க சொன்னேன்னு சொல்லி ஒரு மிதி அவளை ஒரு வயித்துல எட்டி மிதிக்கிறான் பாருங்க. இதை பார்த்த ஹீரோ அப்படி சும்மா இருப்பாரு, அவரு பொண்ணாச்சே, ஒரு ரேஞ்ச் ஆகி என் பொண்ணியோட அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ஒரு மூணு மூக்கும் வாயிலையும் குத்துறாரு பாருங்க, மாறி மாதிரி அவ்வளவுதான், நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொல்றான். ஆஹா கேட்கல ஆரியா, உங்க அப்பாவை நிறுத்துன்ற ஆஹா, ஆரியாவும் தடுக்க முடியல, போய் உன் தம்பிய புடி, அப்பதான் உங்க அப்பா விடுவாருன்றான் பாருங்க. அந்த பையனை போய் புடிச்சிட்டு வந்து அடி அப்படின்ற ஒன்னு இவரும் ஓடி போயிட்டு அந்த பையனை புடிச்சிட்டு ஓடி வர ஒரே முட்டுவாங்க, அப்படியே அந்த பையனை பிளாக் அவுட் பண்றாங்க. ஓபன் பண்ணா ரூம்ல ஹீரோ அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் அவங்க பையனை பார்த்து அவங்க ஃபர்ஸ்ட் டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பையனை பிடிச்சி ஒரு செவத்துல அவன் ஓடுவான், பட் இவ பிடிச்சி ஒரு முட்டு அந்த கபோர்ட்ல முட்டினதுக்கு அவனுக்கு கண்ணு எல்லாம் கலந்து பாவம், அந்த பையன் மயங்கி விழுந்துருவான். அங்க கட் பண்றான், அவன் கண்ணை திறந்து பார்த்தா அப்பா அம்மா தான் பக்கத்துல இருக்காங்க, அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. போ அந்த பையனோட பாக்கெட்ல தடவி பார்த்தா ஒரு போன் ஒண்ணு கிடைக்குது, அதாவது அவன் கேம் இல்லாருன்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தால சோ அந்த போனு, ஆனா அதுல ஒரு ஃபால்ட் என்னன்னா அந்த போனு டெட் ஆயிருக்கு, அதாவது சார்ஜ் இல்லாம இருக்கு. சோ அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த போனுக்கு சார்ஜ் வெளியே இருக்கு, என்ன
என்னோட பேக்ல நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, ஹேண்ட் பேக்ல இருக்கு, வெளியே போனாதான் இதுக்கு சார்ஜ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹரிஷ், நீ இங்கேயே தூங்கிட்டு இருக்கோம், நாங்க இப்ப வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னும் ஆகாது, பயப்படாத, நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இவங்க போய் பிளான் போடுறாங்க வெளியே போனோம் அப்படின்னு. அப்ப வந்து ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவனுக்கு ஹை ஃபீவரா இருக்குன்னு கேட்டு பாருங்க, ஒருவேளை அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இல்லையா அப்படின்னும் போது, அவன் இது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு ஹீரோ சொல்றாரு. பட் ஹீரோயின் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஹீரோவும் கீழே வந்து சொல்றாரு. ஹீரோயினும் கீழே வந்து இந்த மாதிரி என்னோட பையனுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்டிச்சஸ் எல்லாம் போடணும்னு சொல்ல, இந்த பிரதாப் இருக்கான் பாருங்க, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சாரிங்க, பிளீஸ் என்னோட பையனை மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்ல, இவனும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ ஹீரோவும் வந்து பிளீஸ் நான் பண்ண தப்பு தான், பிளீஸ் என்னை மன்னிச்சிரு, என்னோட பையனுக்கு ஸ்டிச்சஸ் போடணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, நீ அதுக்கு நான் சொல்றத ஒன்னு பண்ணு, உன் மூக்கை தரைய தொடவே, உன் மூக்கால உன் தரைய தொடு அப்படிங்கிறான். அதாவது சாஷ்டாங்கமா கீழே வந்து மன்னிப்பு கேளுங்கிறத சொல்லாம, உன் மூக்கை உன் தரையில படவே அப்படிங்கிறான். ஹீரோவும் அவர் பையனை காப்பாத்தணும்ல, பையன் பொண்ணு ரெண்டு பேரும், அதனால காலில் விழுந்து சாரி கேளுன்னு சொல்லும் போது, இவரும் கீழே விழுறாரு, தொட்டு அதை எழுந்து நிற்கும் போது, அப்படி பண்ணோன்னு இவன் சிரிக்கிறான் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே, சரிப்போ உன் பையனை போய் காப்பாத்திக்கோ, பட் அதுக்கு முன்னாடி உன் பொண்ணை எனக்கு தரேன் அப்படின்னு ஒரு பர்மிஷனை கொடுத்துட்டு உன் பையனை கூப்பிட்டுட்டு காப்பாத்திக்கோப்பா போப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு என்ன பண்றது இல்லை, இவனை எதுவுமே பண்ண முடியாது, இப்ப இருக்க இவன் எதா பண்ணா பொண்ணு நம்மளை இது பண்றாளேன்னு சொல்லிட்டு போய் காலில் விழுந்து கதறாரு பாவம் மனுஷன். அவர் போய் அவர் காலில் விழுந்து பிளீஸ் என் பையன் என் பொண்ணு ரெண்டு பேரையும் விட்டுடேன் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அந்த பிரதாப், நீ ஏன் அழுகுற, சரி உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்னு சொல்லி உன்னை நீ ஏன் அடிச்சுக்கோன்னு சொல்றாரு. யார்கிட்ட, அந்த ஆரியா பொண்ணுகிட்ட, ஏன்னா அப்பா அழுகுறாருல, அப்பா அழுகுறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்றா, அவளையும் மீறி அழுகுறா. அதுக்கு நான் சொல்லாம நீ ஏன் அழுகுறன்றதை இவன் மனசுல வச்சுக்கிட்டு, ஓ போய் உன்னை நீ ஏன் அடிச்சுக்கோன்றான், அப்பா பல்லார் பல்லார்னு அவளையே அடிச்சுக்கிற, ரொம்ப உண்மையா அடிச்சுக்கிற மாதிரி சொல், பல்லார் 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 அடிச்சுக்கிற அவளையே. இதை பார்த்து அப்பா சும்மா இருப்பாரு, ஐயோ பிளீஸ் 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 நான் எதுவுமே பண்ணல, பிளீஸ் நீ அந்த பொண்ணை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ உனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, இப்போ எனக்காக சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடுன்னு சொல்ல, இந்த பொண்ணு பாட்டு உன்னை போட்டு செமையா ஆடின்றது. இந்த பார்த்த ஹீரோ கீழே உக்காந்து அழுகுறாங்க, ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அழுகுறாங்க. ஹீரோ மேல அனுஷ்டு ரூமுக்கு போய் உட்காந்து அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே, சி போதண்டா சாமி விட்டுருங்கடா, அந்த பொண்ணு ரொம்ப பாவமா இருக்கும், ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல அந்த பொண்ணு ஆடிட்டு இருக்கு பாருங்க. ஒரு லெவலுக்கு மேல எவ்வளவு நேரம் தான் டான்ஸ் கூட ஆட முடியும், பிடிச்சானாலும் பிடிக்காம இருந்தாலும் உடம்பு டயர்டா தான் இருக்கும், டயர்டா அவ கால் எல்லாம் வலிக்குது, ஒத்துருது, அவ கால் ஆடவே முடியல, ஆடிட்டு இருந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா, போதும் நீ கொஞ்சம் தண்ணி குடின்னு சொல்றாங்க. இந்த பிரதாப், நான் உன்னை குடிக்க சொல்லலையே, அது கீழே கொட்டுன்னு சொல்றோம், இவளும் கீழே கொட்டிட்டு பாவம், அந்த ஹீரோயின் சொல்றாங்க, பாவம் அந்த பொண்ணு 3 மணி நேரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, கொஞ்சம் அவளை கருணை காட்டு, அவளுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்ல அப்படின்னு சொன்னா, இவன் என்ன சொல்றான், போதும் ஆரியா நீ பாட்டு போய் அங்க கிச்சன்ல கத்தி ஒண்ணு இருக்கும் போய் அந்த கத்தி இங்க தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். நான் இப்போ எடுத்துட்டு வர சொல்றேன், இவளும் எடுத்துட்டு வந்து நிக்கிறான், நான் இப்போ தூங்க போறேன், உன்னோட ஃபேமிலியில யாராவது இங்க வந்து என்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களை ஒரே குத்தா குத்தி கிழிச்சிருன்னு சொல்றான். இவளும் ரொம்ப கோபமா இந்த சோல்ஜர் மாதிரி திரும்பி நிக்கிறா, அந்த கத்தியை புடிச்சுக்கிட்டு. பிரதாப் உங்ககிட்ட அம்மா 10 செகண்ட்க்கு மேல போனாங்க, உங்க அம்மா 10 நிமிஷத்துல இங்க இருந்து மேல போயிடணும், அவங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன திரும்பி, ஹீரோ இந்த பொண்ணு ஒரு முறை முறைக்கிறா பாருங்க, ஹீரோயின் வேணாமா வேணாமாங்கிறா, எட்டுன்னு வரும்போது இவ கையை கத்தில எடுக்கிறா பாருங்க. ஹீரோயின் தெரிச்சின்னு மேல ஓடிடுறாங்க, மேல போய் ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாரியா வந்து தூங்குறதுக்காக இவளை காவலுக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே இதுதான் கரெக்டான நேரம், அவன் தூங்கிட்டோம், நான் போய் நம்ம பொண்ணை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் படியில இருந்து கீழே இறங்குறாரு பாருங்க. இந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் டச்சிங்கா. இவர் கீழே வர்றாரு, ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆரியா பொண்ணு என்ன பண்ற, கத்தி எடுத்துட்டு காவல் காத்து நிக்கணும் இல்லையா, சோ இந்த அவ நிக்கிற இடத்துக்கு முன்னாடி தள்ளி போன ஹீரோ யாரை எதிர்க்க வந்தாங்கன்னாதான் இவன் நவுந்து போக முடியும். ஆனா ஹீரோ ஸ்டெப்ஸ்ல தான் நிக்கிறாரு. நின்றுட்டு இவளுக்கு வந்து உள்ள அவன் பண்ண வசியம் இருக்கு, அதை மீறி அவங்க அப்பா கிட்ட கண்ணில் பேசுறா பாருங்க, அப்பா வராதிங்கப்பா பிளீஸ் பண்ற மாதிரி பேசிட்டு, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா, உங்களை ஹர்ட் பண்ணிடுவேன் நானு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறா. அவங்க அப்பா நீருமா நீருமா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அமைதியா இரு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பொண்ணுதான் ஃபுல் வசியத்துல இருக்காள், ஆனா அப்பாவையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, இவன்ட்டு இருந்து தப்பிக்கவும் முடியாதுன்றதுனால இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடினா பாருங்க, வேர்வை கொட்ட கொட்ட. அவன் அந்த பொண்ணு அந்த நின்ன இடத்துலயே அப்பா கிட்ட வரக்கூடாதுன்ற காரணத்துக்கு நின்ன இடத்துலயே யூரின் போறா. இதை பார்த்து ஒரு அப்பாவோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மேல ஏறி வந்து கதறி கதறி அழுகிறாரு, என் பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கானேங்கிற மாதிரி. என்ன
என்னாச்சுன்னு, இவர் அழுகிறத பார்த்தா ஹீரோயின் பயந்து வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, என் பொண்ணு இங்கே நின்ன இடத்துலயே அவள் யூரின் போயிட்டா, அவள் எவ்வளோ கான்சியஸாக இருப்பா ஒரு சில விஷயத்துல எல்லாம், அவள் பேர் ஆனால் இவ இப்போ எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அழுகுறாங்க கட்டி பிடிச்சிட்டு. இவங்க இங்கே அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த பிரதாப் தூக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோ அண்ட் ஹீரோயினை கீழே வர சொல்லி இவங்களும் கீழே வராங்க. வாங்கன்னு கூப்பிட்டு சொல்ற அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த அன்ஷ்பங்க எடுத்த மொபைல நீ வந்து வைப்ரேட்ல போடு, ஏன்னா சவுண்ட் கேட்க கூடாது இல்லையா, வைப்ரேட்ல போடு, கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போய் ஹீரோயினும் நான் இங்க இருந்து கால் பண்ண முடியும்னு பாக்குறேன். அப்போ சடனா இந்த பிரதாப் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்து வரான். இவங்க மேல இருந்துட்டு என்ன சொல்றாங்க, பீனாவை தான் கூப்பிடறான், ஹீரோயினை தான் கீழே கூப்பிடுறான், வர சொல்லி இருக்கான். ஹீரோயினும் நான் வரேன், நீ கீழே போ, நான் அன்ஷ்பங்க இருந்து எடுத்த போன்ல இருந்து ஏதாவது கால் ட்ரை பண்ண முடியுமான்ட்டு ஹீரோ சொல்றாரு. சோ ஹீரோயின் மட்டும் கீழே போறாங்க. கீழே போய் பார்த்தா அந்த பொண்ணு அப்படி இருக்குல்ல. அப்போ இந்த பிரதாப் சொல்றான், என்ன பண்ணி வச்சிருக்க, உன் பொண்ணு எப்படி வளர்த்து வச்சிருக்கா, அவன் என்ன இடத்துல யூரின் போய் வச்சிருக்கா, போய் அந்த இடத்த யார் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஓடி வந்துட்டு நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவ பாவம் ஒரு மணி நேரமா வெறும் காலில் டைல்ஸ் தரையில் நின்றுட்டு இருக்கா, பத்ததுக்கு கீழே ஹீரோ வேற இருக்கு இல்லையா, நீ எடுமா இந்த செருப்பு போடுமான்றான், விடவே மாட்டான் அந்த செருப்பு போடுறதுக்கு. சரி நீ கொஞ்சம் தள்ளி நில்லுன்ற, இவன் சொன்னாதான் அவ தள்ளி கூட நிக்கிறா, தள்ளி நின்று இவளே அங்க வந்து மாப் போடுறா, தண்ணி போட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுக்கிறா பாருங்க. தொடச்சி எடுத்துட்டு இருக்கும்போது அப்போ இவன் ஹீரோயின் வந்து அந்த பிரதாப்ட்ட கேட்கறா, இந்த மாதிரி அவ ஈர ட்ரெஸ்லயே இருக்கா, கொஞ்சம் நான் அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுறேனே அப்படின்னும் போது குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறா. இவன் தான் தனியா விட மாட்டானா இந்த பொண்ணு, ஏன்னா போய் இவங்க ஏதாவது பேசி மாடி எஸ்கேப் ஆயிட போறாங்கன்ட்டு, போய் அவளை வாஷ் பண்ணிட்டு வா, பட் என்ன பண்றதுனால ஏன் முன்னாடியே பண்ணுன்னும் போது உனக்குலாம் மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கத்து கத்திட்டு, சரி இப்ப நீங்க பண்றியா இல்ல அவ அப்படியே அவுத்துட்டு என் கண் முன்னாடி அவுத்துட்டு நிப்பாவ அப்படின்ற போது, இவளும் ஆரியா உன் டாப் அவரு உன்னோட பேண்ட் அவருன்றவன் இவளும் அவுக்கிறதுக்கு ரெடி ஆகிறா, இரு 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 ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்றான். இவனும் என்ன பண்றான், ஓகே நான் அமைதியா நிக்கிறான். ஹீரோயினும் துப்பு 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 துப்புன்னு மேல போயிட்டு இவங்க சூட் கேஸ்ல எடுத்துட்டு வந்தாங்க. ஹீரோ கிட்ட இங்கே இரு, என்ன நடந்தாலும் இங்கே இரு, கீழே வராது கீழே வரான்னு சொல்றேன். இவருக்கு என்ன நடக்குதுன்னு அங்க புரியல இல்லையா, இவர் மேல இருக்காரு கீழே அந்த பொண்ணு தான் ட்ரெஸ் அவுத்துட்டு நிக்கிறேன்னு சொல்லுது, அப்பா வாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலே நில்ல, நீ கீழே என்ன நடந்தாலும் கீழே வராது, நான் கூப்பிட வரைக்கும் கீழே வராதுன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஒரு பெரிய லாங் பேண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு துப்பு துப்புன்னு கீழே போனா, இப்படிதான் ட்ரெஸ் அவரு, ஏன்னா இவனு கிளீனா இருக்கணும்னு இவன் நினைக்கிறான் பிரதாப். இவன் அப்படி பண்ணது அவனுக்கு பிடிக்கல, ட்ரெஸ் அவருன்றா இவனும் பேண்ட் அவுத்துட்டு நிக்கிறான். ஹீரோயின் வந்து இந்த பேண்ட் போடுமா இந்த பேண்ட் போடுமானா அவ கம்மனே நிக்கிறா, பட் இவன் தப்பெல்லாம் அவளை பார்க்கல, அவ அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கான், இவன் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான், யாரு இந்த பிரதாப். சோ இவன் இன்டென்ஷன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான், அந்த இன்டென்ஷன் இவனுக்கு கிடையாதுங்கிறது நமக்கு தெரியுது. இவன் டீசென்டா தான் இங்க தள்ளி வந்து உட்காரான், ஆனா இவனுக்கு ஏதோ அந்த பொண்ணு தேவைப்படுது, அது மட்டும் நம்ம காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அங்க அவுத்துட்டு நிக்கிறது இல்லையா, அவங்க அம்மா வந்துட்டு நீ இதை போடுமா இந்த பேண்ட் போடுமா, ஆஹா அவ காலி தூக்க மாட்டா, அப்ப ப்ளீஸ் இவள் இந்த பேண்ட் போட்டுக்க சொல்லலாம் அப்படின்னும் போது, ஆரியா அந்த அழுக்க கழட்டி போட்டு இதை போடுக்கணும் போது அப்புறம் தான் இவன் பேண்ட் ஃபுல்லா இவ போட்டுக்கிறா, செருப்பு போடுன்னும் போது ஏன்னா கால் ஈரமா இருக்க அந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணு சொல்லல, சொன்னது மட்டும் செய்யும்னு சொல்லிட்டு போறாங்க. இவன் ஒத்துக்கவே இல்ல, சரின்னு சொல்லிட்டு இவன் பிரதாப் சொல்றான், சரி ஆரியா நமக்கு டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் இங்கே நம்ம இருக்கிறது, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆரியா கிட்ட கேட்டுட்டு மிஸ்ஸஸ் பீனா உங்க பையன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்க, அவங்களும் ஏன் இதை கேக்குறேன்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்ப பிரதாப் ஆரியா கிட்ட வந்து, போ ஆரியா போய் உன்னோட தம்பியை கொண்டுட்டு வா நம்ம கிளம்பலாம்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப கதறி அழுகுறாங்க. அப்ப உங்களுக்காக ஒரு கண்டிஷன், உங்களுக்கு ஒரு 5 minutes நான் டைம் தரேன், யாருக்கு மிஸ் பீனாக்காக 5 நிமிஷம் நான் டைம் தரேன், நீங்க அதுக்குள்ள உங்க பையனை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்க, ஆரியா அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா அவளை கொல்ல சொல்லுவேன் நானு. ஹீரோ சம காண்டாகி, யார்டா நீ என்னோட ஃபேமிலிக்குள்ள வந்து நீ சொல்றத நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவன் சொல்றான், ஆல்ரெடி 1 minute பேஸ் பண்ணிட்டீங்க, பேசுறதை விட்டுட்டு உங்க பையனை காப்பாத்திக்கோங்கன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றான். உங்க கேம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்றான் பாருங்க, ஓடுறாங்க, ஏன்னா பையனை காப்பாத்தணும், பொண்ணு இப்போதைக்கு முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, பையனை காப்பாத்தணும் இல்லையா, அதனால பையனை எடுத்துட்டு போறாங்க. அங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஹீரோவும் ஹீரோயினும் மேல போயிட்டு அந்த பையனை பாத்ரூம்ல ஒளிய வைக்கலான்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அப்படியே கீழே காமிச்சிட்டு இருக்கிறாங்க, இதோ பராரியா உன்னோட தம்பி தான் உன்னோட பெரிய எதிரி, நீ அவனை எவ்வளவு சீக்கிரம் கொல்றியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு நல்லது, நல்லா கோவப்படுற மாதிரி இவளை ஏத்தி அவ ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டா, அதாவது அவனை பார்த்தா கொண்ணுன்னு அந்த ரேஞ்சுக்கு இவ போயிடுறா, அந்த அளவுக்கு இவன் ஏத்தி விட்டுட்டு இருக்கான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பையனாலதான் பாரு இப்ப கூட உன்னை விட்டுட்டு அந்த பையனை காப்பாத்த போறாங்கன்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணு நல்லா கோவப்படுத்தி வைக்கிறான். அது மட்டும் நீ பட்ட கோவம் பத்தாது, இன்னும் அதிகமா கோவப்படுன்னு அவளை ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கான். சரி போ டைம் ஆயிடுச்சு போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு மேல ஓடுறா பாருங்க, ஒரு
வெறிப்பூச்ச நாய்க்கு மோப்பம் கொடுத்துட்டு போய் அதை கவிட்டு வானா ஒரு ஃபோர்ஸில் ஓடும் தெரியுமா அந்த நாய். அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓடுற மேலே போயிட்டு அவங்க அப்பா அம்மா வெளியே ரூமை போட்டிட்டு நிற்கிறாங்க. ஆரியா நீ பண்ணாதான், அவன் சின்ன தம்பி, அவனை எதுவும் பண்ணாதன்னு சொல்ல இவங்க அதான் அவனை சின்ன பையனை பரம எதிரியாக பார்க்குறால இப்போ ரூம் வெளியே வந்து சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்க இவங்களும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அதான் டைவெர்ட் பண்ணுறாங்க. அவளை அந்த ரூம்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஓடி அங்கே ஓடுறாங்க. கடைசியில் பாத்ரூம்லாம் திறந்து பார்க்குறான். ஒரு லெவலுக்கு மேலே ஹீரோவை இந்த பொண்ணு பிடிச்சிடுறா. இந்த ஆரியா பொண்ணை பிடிச்சிட்டு சாவியை கொடுன்னு பிடுங்குறா. இவன் சாவியை தூக்கி அடிச்சிடறான். சாவி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேயும் அங்கே யாரும் கிடையாது. போய் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வர அந்த சாவியும் டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஆனால் டோர் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலி இந்த டோரோட சாவி வேற, ஹீரோ கையில் வச்சிருந்த சாவி வேற. ஸோ இந்த டோர் ஓப்பன் ஆகலைன்னும் போது இவன் வெளியவே ஊன்னு மாதிரி ரொம்ப இதுவாக கத்திட்டு இருக்கா. இங்கே சீன் இப்போ இதை பார்த்து இந்த இவ ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கால, அதை பார்த்துட்டு கீழே இருந்து பிரதாப் மேலே வந்துட்டு என்ன ஆரியா இந்த டோரை உன்னால உடைக்க முடியாதாங்கிற மாதிரின்றா. இவளுக்கு அவ்வளோ நேரம் அது தெரியல, அது என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஏன்னா அந்த இதுல இருக்கா வந்து உடன்ற வார்த்தை யூஸ் பண்ணோன்னே இவ்வளோ உடைக்க ஆரம்பிக்கிறா பாருங்க. அப்போ ஹீரோயினும் ஹீரோவும் கீழே வந்துட்டு அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் வச்சிருக்காங்களே அந்த ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு கீழே வந்திருக்காங்க. அதுக்கு தான் அவங்க மேலே அந்த ரூமில் பூட்டியிருக்காங்க போல. கீழே வந்து ரூமில் சார்ஜ் அந்த ஒயர்ல இருந்து சார்ஜ் போடுறாங்க. சார்ஜ் கொஞ்ச நேரம் ஆகிட்டே இருக்கு. மேலே காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு அவனை விடுறதாவே இல்லை. அங்கே கட் பண்ணா மேலே காமிக்கிறாங்க. மேலே பார்த்தா அந்த டோர் அவள் எப்படியோ ஒரு வழியை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறா. ஆஹா, அங்கே யாருமே இல்லை. பட் அங்கே வச்சிருக்க மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. இவளும் அதை ஏமாந்தி அங்கே இருக்கிற சுற்றி சுற்றி பார்க்குறா, யாருமே இல்லை. இதை அவன் வந்து அந்த பிரதாப் கிட்ட சொல்லும் போது, குட் பிளே கைஸ், நீங்கள் நல்லாவே விளையாடி இருக்கீங்க, போ ஆரியா நீ போய் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கேளுன்னு சொல்ல இவளும் கேட்க இவங்க சொல்றாங்க, ஆரியா அது உன்னோட தம்பி, ப்ளீஸ் எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல இவளும் வெறி பிடிச்ச மாதிரி கத்துற. அன்ஷ் நீ எங்க இருக்கன்னு கத்த இந்த இடத்தம் கேட்ட அன்ஷ் மேல இருந்து ஆரியான்னு ஒரு சவுண்டு கொடுக்கறான். அவ்வளவுதான் இவ ஒரே ஓட்டம் உடச்சிக்கிட்டு போய் நிக்கிற, ஓடி போய் அங்க போய் பார்க்க. மேல அவன் இருந்த இடத்தையும் அவன் கண்டுபிடிச்ச எங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டு அவனை ஒழிச்சு வச்சிருப்பான். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, தள்ள அடிபட்டிருக்கு, அந்த மாதிரி அவனை ஒடிச்சு வச்சிருக்காங்க. ஓடி போய் பாக்குற அம்மா அப்பான்னு ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க. இவ தடுக்க முடியல, இவளை அம்மான்னு கூட பார்க்காம அவ வயத்திலேயே ஒரு எட்டி உத வப்பா பாருங்க. அப்பான்னு கூட பார்க்காம அவனையும் அடிச்சிடறா. எப்படின்னா ஒரு இரும்பு ராடு எடுக்கிறா, இவர் மூஞ்சில் அடிக்க போறான்ட்டு தடுக்கிறாரு பாருங்க. கையில பட்டுறது இவருக்கு செம்மையா அடிப்படுறது. இவங்களும் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றாங்க, பட் ஸ்டாப் பண்ண முடியல. அந்த அன்ஷ் பையன் ரொம்ப பயந்து அழுகிறான், அக்கா வேணான்னு சொல்லி எவனும் விடாம துரத்துறா. ஓடி போய் அவன் இன்னும் மேல ஏறான் பாருங்க. அதாவது டெரஸ் மேல டேங்க் வைக்கிறாங்கன்னா ஒரு சின்ன இரும்பு ஏணி மாதிரி வைப்பாங்களே, இந்த பையன் அங்கன்னு தப்பிக்கிறதுக்கு அந்த இரும்பு ஏணிக்கும் மேல போய் நின்றுறான் பாருங்க. அங்க நின்றுட்டு இதுக்கு மேல அவன் ஓரத்துக்கு வழி இல்லை. இவனும் பின்னாடி துரத்திட்டு மேல வந்துட்டான். அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி நிக்கிறான் பாருங்க. ஒரு செகண்ட் அவன் யோசிக்கலாங்க, அப்படியே காலை குடிச்சு அவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. கீழே தள்ளி விட்டோன்னு ஹீரோ துபு துபுன்னு மேல ஓடி வந்து பார்த்தா அன்ஷ் பையன் உண்மையாவே கீழே இருந்து இறந்து போய் கிடக்குறான். அப்பா எப்படி இருப்பாரு பாருங்க, அவர் மனநிலைக்கு உட்காந்து அழுகுறாரு. அம்மா கீழே உட்காந்து அழுறாங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் அப்படி சைலண்ட் ஆகுது. பிளாக் அவுட் பண்றாங்க ஸ்கிரீனை. பிளாக் அவுட் பண்ணா கீழே அந்த பிரதாப் வந்து வெளியே மழை பெய்யுதுல, இவன் நினையாம இருக்கிறதுக்கு ரூம்குள்ளேயே இருக்கிறான் வீட்டுக்குள்ளேயே. இந்த ஆரிய பொண்ணு அவன் பின்னாடியே தான் நிக்குது. கீழே ஓடி வந்து ஹீரோயினு கதறி கதறி அழுகுறாங்க. அந்த பையனை மடியில் தூக்கி வச்சு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா இந்த பையனுக்கு பல்ஸ் இருக்கு. ஸோ அந்த பையன் இன்னும் சாகல. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு, என் பையனுக்கு உயிர் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றாரு, என் பையனுக்கு உயிர் இருக்கு, பிளீஸ் நான் இப்போ கொண்டு போனா கூட என் பையனை நான் காப்பாத்திட முடியும், பிளீஸ் பிளீஸ்னு ஹீரோ கதறுவா இருப்பாருங்க. அப்ப இவன் சொல்றான், என்ன டச் பண்ணாத, தள்ளிப்போ தள்ளிப்போங்கிறான். இவர் தேவை இல்லையே, பிளீஸ் பிளீஸ் நான் என் பையனை எப்படி காப்பாத்திக்கிறேன், காப்பாத்திக்கிறேன்னு கேட்கறான். இவன் எல்லாம் ஒரே எட்டு உத உதைக்கிறான் பாருங்க. அப்போ ஹீரோ கிட்ட இவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறான், உன் பையனை காப்பாத்திக்க நீ அவனை வெளியே கூட்டிட்டு போலாம், அதுக்கு முன்னாடி உன் பொண்ணு எனக்கு தரன்னு சொல்லிட்டு நீ வெளியே போ அப்படிங்கிறான். ஒரு லெவலுக்கு மேல ஹீரோ எனக்கு அட்லீஸ்ட் சாவற பையனையாவது காப்பாத்தலாம்ன்றதுனால சரி நான் கொடுக்குறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ, நீ அதை ஒத்துக்கிட்ட, நீ ஒத்துக்காத அப்படிங்கும் போது வேற என்ன பண்றது, பையன் சாக கிடக்குறான், அவளை எப்படின்னா காப்பாத்தலாம், பட் இவனும் நமக்கு வேணும் இல்ல, இவன் செத்துட்டான்னு என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி கடைசியா குட் பை மாதிரி சொல்றதுக்கு சரி ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஓகே நானும் என் பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதாப் என்ன பண்றான், ஓகே வா ஆரியா நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கன்னு அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு ஐ மீன் ஆரியா கிட்ட இல்ல அப்பா அம்மா கிட்ட, மந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்க பொண்ணு நீங்க எனக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க. ஆரியா பொண்ணு ஆச்சே, ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அப்ப நைஸா ஹீரோ என்ன பண்றாரு, நீங்க சார்ஜ் போட்டாங்களா அந்த போன்ல, அந்த போன்ல ஏதோ ஒன்று ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போட்டு
போட்டுறாரு. இதை அந்த ஆரியா பொண்ணும் பாக்குறா. பார்த்து கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ரொம்ப நேரம் கதறி அழுதுட்டு சரி போதும் போதும் வாங்க மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க இந்த பிரதாப். இவங்களும் ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அதாவது அந்த மந்திரம் என்னன்னா, என் பொண்ணை உனக்கு நாங்க கொடுத்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த மந்திரத்தை ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டே அவன் தர தரம் இழுத்துட்டு போறான். அவள் தான் பிரதாப் வெளியே போயிட்டானா, உடனே ஹீரோ ஒரு செகண்ட் யோசிக்காம அவங்க பையனை தூக்கிட்டு போட்டு கார்ல போட்டுட்டு ஹீரோயின வண்டியோட சொல்லி இங்க இருந்து நேரா 10 கிலோமீட்டர் போ, அங்க இருந்து போயிட்டேன்னா நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் வரும், அங்க இருந்து ரைட் எடுத்தனா ஹாஸ்பிட்டல் இருக்கும், நீ ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம பையனை காப்பாத்து அப்படின்னு போது, அப்ப ஆரியா அங்க ஆரியாவை என்ன பண்ண, ஆரியாவை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ சொல்றாரு. சோ அப்ப அவரை ஏதோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். இந்த சீன் ரொம்ப விறுவிறுப்பா போவோம் பாருங்க. ஹீரோயினையும் அவங்க பையனையும் கார்ல அமிச்சுட்டாரா, ஹீரோயினும் என்ன பண்றாங்க, காரை ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ கடகடன் எகிரிக்கு வச்சு உள்ள போயிட்டு உள்ள இருந்து கட்டிங் பிளேடு அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஏதோ சம்திங் என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எடுத்து பேக்கெட்ல வச்சுட்டு அவர் வேற ஒரு போன் வச்சிருக்கிறாரு போல, அந்த அரிசி டப்பால ஊற வச்சாங்க தெரியுமா ஹீரோயின், அந்த போனை இப்பதான் எடுக்கிறாங்க. அந்த போனை கையில எடுத்துக்கிட்டு வராங்க பாருங்க கடகடன். அந்த போனை எடுத்துட்டு இந்த ஆரியா போன்ல என்ன ஆன் பண்ணிருக்கா, ஜிபிஎஸ் ஆன் பண்ணிருக்காரு போல, லைவ் டிராக்கர் மாதிரி. இவனு என்ன பண்றனா மெயின் ரோடுக்குலாம் கூட்டு போல, இன்னும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கும் பின்னாடி ஒரு காடு மாதிரி இருக்கு போல, அவன் அங்க பாட்டு கூட்டு போறான். வாரியா இனிமே இதான் உன் புது வீடு, இங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம இங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு தோல் மேல கை போட்டு இவன் வாட்டின ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா யாரோ ஒரு பேரை சொல்லி கதவை தர அப்படிங்கிறான். அந்த பொண்ணு கதவு தரக்கத்துக்கு அங்க இருக்குது போல, அந்த பொண்ணையும் வருது கதவை திறந்து விடுது. இவங்களும் உள்ள வராங்க, கதவு மூடுன்றான். அந்த பொண்ணும் கதவு, அதாவது அந்த பொண்ணும் வசியத்துலதான் இருக்கு, கதவு மூடுன்றான். உள்ள வராங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. இதுதான் உன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வானு. ஒவ்வொருத்தரையா இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அப்படி அந்த வீட்டுக்குள்ள ரூம்லெஸ் எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் அப்படியே காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி மூணு நாளா அந்த ஃபேனை தொடக்கிறாளாம். மூணு நாளா ஒரு ஃபேனை நின்னபடியே அந்த ஆங்கிள்லயே தொடச்சா கை காலெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு இவன் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான், அவ ஏதோ பண்ணிருக்கா போல. அது தப்பிச்சு போறதுக்கு எல்லாம் ஆரிய வயசு பொண்ணுங்க தான், அந்த 20, 25, 18 வயசு பொண்ணுங்க தான் அவங்க எல்லாருமே. அவ ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவளை மூணு நாள் அவ அந்த ஃபேனை தொடச்சிருக்காள்னா பாத்துக்கோங்க. இப்ப இவன் வந்து சொல்லிதான் அவ இறங்குறா. அவளுக்கு எவ்வளவு வழி எடுத்தாலும் அவன் சொன்ன ஆர்டர் செய்யணும், தண்ணி குடிக்கல சோர் சாப்பிடல அதே அங்கில தான் அவ இருந்திருக்கா. எவ்வளவு ஸ்ட்ராங்கான வசியோன்றதை நமக்கு சொல்ல வரான். அதுக்குதான் நான் இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி ஒவ்வொரு அந்த பொண்ணு ரிலாக்ஸ் பண்ண சொல்லிதான் எல்லாரும் கும்பலா, ஒரு 20, 25 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் கும்பலா கூப்பிட்டு, இது வந்து ஆரியா, இவளும் உங்க சிஸ்டர்ஸ்ல ஒருத்தி தான் இப்போ, இவளையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறான். சரின்னு இவங்களும் சேர்ந்துறாங்களா. அங்க கட் பண்ணா ஹீரோ தட்டி தடு மாதிரி ஆல்ரெடி அவர் கையில அடிபட்டு இருக்கலையா, அந்த போனை புடிச்சு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு எங்கன்னு பார்த்தா, அதே மாதிரி அவன் வந்த இடத்துக்கு அந்த வீடு மாதிரி இருக்க சுத்தி காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு கிட்ட வராரு பாருங்க. அப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துட்டு போன் பண்ணிட்டு யாருக்குன்னா ஹீரோவுக்கு, உள்ள யாரோ வராங்க, யாரோ வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணும் இந்த பிரதாப் என்ன பண்றோம், யார் வருவா இப்போ அப்படின்ற மாதிரி யோசிச்சு, ஏன்னா இவனுக்கு ஐடியாவே இல்ல, அந்த ஹீரோ வருவாருன்றத அவருக்கு தோணவே இல்ல அந்த பிரதாப்புக்கு. இவனு வர யாரு சரிவா அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்றான், அந்த ஜிபிஎஸ் பார்க்கும்போது பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கு, இவன் கதவு திறந்துட்டு போனான் அந்த பிரதாப், இவர் எகிரி உள்ள குதிக்கிறாரு. இவர் குதிச்சு கொஞ்ச தூரம் உள்ள வராரு. இந்த நாய்ங்கெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, பெரிய பெரிய பங்களா வீட்டுல எல்லாம் திருடங்க யாரும் எகிரிக்கு வச்சாங்கன்னா இது யாருன்னு தெரியாது, போய் கவர்த்துக்கு ஓடுமே. அந்த மாதிரி மூணு நாலு பொண்ணுங்க ஹீரோ மேல எகிரி அவரை கீழே படுக்க வச்சு மேல உட்காந்து கொதறாளுங்க. கையை ஒருத்தி கடிக்கிறா, காதை ஒருத்தி கடிக்கிறா, கழுத்தை ஒருத்தி கடிக்கிறா, இப்படி கடிச்சுட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்பதான் அந்த பிரதாப் வரான், இருங்க இருங்க இருங்க, அப்படியே கடிச்சு கொதறி கொண்டுடாதீங்க, யாருன்னு பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டா நம்ம அதர்வா, நம்ம ஹீரோ. அது ஹீரோ பார்த்துட்டு, அதர்வா நீங்களா, நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல அதர்வா நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவரு அதர்வா, இவர் ஒரு பைலட்டு, நம்ம ஆரியா வந்தாங்க இல்லையா அவரோட அப்பா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த நாலு பொண்ணுங்க வெளியே வேவு பார்த்து ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா, அந்த பொண்ணு பிளஸ் இந்த ஹீரோவோட பொண்ணு அங்க இல்ல, இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, வேற எதுக்கு ஐ மீன் பிரதாப் கேக்குறான். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறான். ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ண, போ ஆரியாவை கூட்டிட்டு வா, எல்லாரையும் ஆரியா பிளஸ் எல்லாருமே கூட்டிட்டு வான்னு பிரதாப் ஒரு ஆர்டர் கொடுக்கறான் பாருங்க. எல்லாம் சுத்தி வந்துடுறாளுங்க. வந்துட்டு ஆரியா நீ எங்க இருக்க, இங்க முன்னாடி வா அப்படின்ற மாதிரி இந்த பிரதாப் கூப்பிடறான். ஆரியாவும் முன்னாடி கை தூக்கிட்டு முன்னாடி வரா, சிரிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கணும் இவன் சிரிக்காம போல, அது ஒரு ஆர்டர் போல, ஒரு மாதிரி சிரிச்ச முகமாவே இருக்கா.
ஓகேவா, அதுதான் சிரிச்ச முகமாவே இருக்கா, முன்னாடி தள்ளி வரா. அப்போ பிரதாப் கேக்குறான், உங்க அப்பா எப்படி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும் நீ நினைக்கிறாரியா அப்படின்னு கேக்குறதுக்கு இந்த பொண்ணு சொல்லும் பாருங்க, சட்டு கூட யோசிக்காம இவரு அங்க இருந்து கிளம்பும் போதே என் பாக்கெட்ல வந்து போன் போட்டாரு, மேபி அந்த போனை ட்ராக் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம் அங்கிள் அப்படிங்கிறா. என்ன போன், இத பத்தி என்கிட்ட சொல்லல அப்படின்னும் போது எப்ப நடந்தது அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஃபைனலா குட் பை சொன்னாங்கல்ல அப்போதான் இவரு தூக்கி இந்த இதுல போட்டாரு அப்படின்னும் போது, இதே என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு போனை எடுத்து போட்டு உடையா அப்படின்ற இவ்வளவு ஒரு செகண்ட் கூட எஸ்டேட் பண்ணல, தூக்கி போட்டு சில்லு சில்லா உடைக்கிறான். இங்க சீனை கட் பண்ணா அங்க ஹீரோயினும் அந்த குட்டி பையனும் போனாங்க தெரியுமா, கார்ல போயிட்டே இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு பள்ளம் வந்திருக்கு போல, ஹீரோயினும் பதட்டமா இருக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றது தெரியல, ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கும் போது அனுஷ் பையம்மா எனக்கு ரொம்ப பெயினா இருக்குமா அவன் பேசுறான். ஓகேவா, பேசிட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்றான், இவங்க பள்ளத்துல ஏத்தி இறக்கிற போது அவன் கீழே விழுந்துறான், அதாவது சீட்ல பின் சீட்ல படுக்க வச்சிருக்காங்க, அவன் அங்க வந்து முன்னாடி கீழே விழுறான். இவனை பார்த்துட்டே இவங்க கார் ஓட்டுறாங்க பாருங்க, முன்னாடி ஒரு பெரிய லாரி ஹார்ன் சவுண்ட் மாதிரி கேக்குது, அவங்கயே அவங்கள கட் பண்றாங்க சீனை. இப்போ ஹீரோ பக்கம் கட்டுறாங்க, ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணுங்களை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் ஆல்ரெடி ஒரு பிளான்ல தான் வந்திருக்கிறாரு, பட் பேசி சமாளிச்சு கூட்டு போல நினைச்சாரு, ஆஹா முடியல. என்ன பண்றாரு ஹீரோ கடவுள், நான் சாகிறதுக்கு நான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன், நான் செத்தா சாகுறேன், ஆனா நான் என் பொண்ணு கையால மட்டும்தான் நான் சாகணும் அப்படின்னு இவர ஹீரோ ஒரு டிமாண்ட் வைக்க, அதுவும் சரிதான் நீ ஏன் பொண்ணு கையில சாகணும்னு ஆசைப்படுமோ நான் அதை தடுப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதாப் என்ன பண்றான், ஆரியா போய் உங்க அப்பாவை சாவடி கொள்ளு கழுத்தாருன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு ஹீரோவையும் தாண்டி பின்பக்கமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோ ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, ஹீரோ கையில அந்த கத்தி கட்டிங் பிளட் எடுத்துட்டு வந்தார்ல, அதுல சிசர்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காரு போல, அந்த சிசர்ஸ் ரெண்டா பிரிச்சு அந்த ஆரியா காதுல காதுல சொருவிடுறாரு. என்ன ஆகும்னா அவன் சொல்ற ஆர்டர் இவங்க காதுக்கு கேட்காது, ஹீரோயின் காதுக்கு கேட்காது, அவன் என்ன சொல்றானோ அந்த ஆர்டர் இவங்க காதுக்கு கேட்காது. சோ இந்த பொண்ணு எதுவும் பண்ணாம கம்முனே நிக்குது. இவனா இவனும் பின்னாடி திரும்பி நின்னுட்டு இருக்கிறான் இல்லையா, இன்னத்துக்கு ஆரியா கொண்டிருப்பான்னு திரும்பி பார்த்தா ஹீரோ கிட்ட நின்று அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு பொக்கு ஒன்னு கொடுக்கறாரு, அப்படியே அவன் சுருண்டு உள்ளுறான், பிளாக் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தா பிளாக் அவுட் ஆகுது, ஹீரோ பிளான் வந்து ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆயிருக்கு. இவனும் கண்ணை திறக்கிறான், கண்ணை திறந்து பார்த்தா அவன் நாக்க ஹீரோ அவரோட கையில கட்டிங் பிளேட் கொண்டு வந்தாரு தெரியுமா, அதை வச்சு புடிச்சிட்டு இருக்கிறாரு. நீ ஆர்டர் சொன்னாதானடா இவங்க எல்லாம் வந்து தப்பிப்பாங்க, ஆர்டரை நீ சொல்ல வேணான்ட்டு அவன் கண்ணுக்கு முழிப்பு வந்த உடனே நாக்கு புடிச்சு ஒரு இழு இழுப்பாரு பாருங்க. அப்பா இந்த சீனு என்னதான்டா, இப்படியாடா ஒரு கிளைமேக்ஸ் முடியும்னு இருக்கும். புடிச்சு இழுத்து நாக்கு மொத்தத்தையும் வெளியே இழுத்துறாரு, இவன் கதறாங்க நிக்கிறதுங்களா ஒவ்வொரு பொண்ணுங்களும், அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் ஏ இப்படி இப்படின்னு கையை சைக்கெல்லாம் காமிக்கிறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றான். ஆஹா அதுங்க இவன் வாய் திறந்து சொன்னி, இவன் சத்தத்து தானே அதுங்க வசியமா இருக்குங்க, இவன் சவுண்ட் கேட்காம அதுங்க ஒண்ணு பண்ண கம்முன்னு இன்னும் வேடிக்கை பாக்குது, ஏன்னா இவன் ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டான் எல்லாரும் அமைதியா இருக்கணும், ஆரியா தான் அவங்க அப்பாவை கொள்ளணும்ட்டு, ஆரியா அவங்க அப்பாவை கொள்ளணும்ன்ற ஆர்டர் கேட்கறதுக்குள்ளேயே ஆரியா காதை அப்பா கிழிச்சிட்டாரு. உடனே அவரும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு இல்லையா, காது கிழிச்சிட்டாரு. ஸோ அந்த ஆர்டரும் நடக்கல, இவங்களும் அவங்க கொடுத்த ஆர்டரோட இவர் கம்மன் நிக்கிறாரு, இவன் கதறான், ஒரு வாயிலிருந்து ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்துது, அங்க சீனை கட் பண்றாங்க. அப்படியே ஹீரோ வந்து ஸ்டார்டிங் சீன்ல ஒரு எலியை யாரோ எடுத்துட்டு போனாங்க தெரியுமா, செத்து போன எலிய, அது எடுத்துட்டு போனது நம்ம ஹீரோ தான், நேரா எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு, ஒரு போல் ஃபுல்லா டீத்துல கொட்டுறாரு, நம்ம ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பேன் என்னதான் அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் நேரா அந்த ரூம்குள்ள போறாரு. போய் பார்த்தா அந்த பிரதாப், ஆக்சுவலி இது எத்தனை வருஷம் கழிச்சு கட்டுறாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, 10-15 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், காமிக்கிறாங்க. உள்ள எடுத்துட்டு போனா அந்த பிரதாப் ஆல்ரெடி அப்பவே அவனுக்கு 30-55 வயசு இருக்கும், இப்ப எப்படியோ 10 வருஷம்னா எப்படியும் வயசு இருக்கும் இல்லையா, அத்தனை வயசு அவனுக்கு இருக்கு. சுருங்கி போய் அவன் படுத்துட்டு இருக்கான், எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் வெளுத்தா இருந்த உடம்பு போட்டிருந்தோன்னா அவ்வளவுக்குள்ள உடம்பே இல்ல, காஞ்சி போன மாதிரி இருக்கான். ஹீரோ அங்கிருந்து வந்துட்டு ஒரு நல்ல வாழைப்பழம் அவர் கையில வச்சிருக்கிறாரு, செத்த எலியை அவன்கிட்ட தூக்கி அடிக்கிறாரு, இவனும் சாப்பிடல போல ரொம்ப நாளா, என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா செத்த எலி, அவனுக்கு அது பிடிக்கல, அவன் ஹைஜீனா இருக்கணும்னு நினைச்சான் இல்லையா, சோ அவனுக்கு அது பிடிக்கல, தூக்கி போடுறான் பாருங்க. ஐயோ இவன் தூக்கி எங்க போட்டானா, அவன் அங்கேதான் யூரின் டாய்லெட் எல்லாமே அங்கதான் போகணும் போல, அந்த ரூம்ல தான் சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க, இவன் அந்த எலியை தூக்கி அவன் யூரின்லயே தூக்கி அடிச்சிடான். ஹீரோ சொல்றாரு, அடப்பாவி யூரின்ல அந்த எலியை தூக்கி அடிச்சிட்டியா, அது எப்படி நீ சாப்பிடுவ அப்படின்னு கேட்கும் போது அவன் அவங்க ஹீரோ கையில இருக்கிறத கை காட்டுறான். ஹீரோ கையில என்ன வச்சிருக்காரு, வாழைப்பழம் வச்சிருக்காரு. ஓ உனக்கு இது தேவைப்படுதா, சரி சரி நான் தரேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ரெஷ் டிஷ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்ட்டு போல்ல ஒரு டீ தூள் இருக்கும் இல்லையா, அந்த டீ தூள் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. இவனுக்கு தான் டீ தூள் எடுத்துட்டு அவங்க பொண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்தி சாப்பிட வச்சாரு, இந்த சாப்பிட வச்ச அந்த பிரதாப் அதுக்கு பழி வாங்கறதுக்காக இந்த டீ தூள் எடுத்துட்டு வந்து அங்க வைக்க, இவனும் திங்க முடியாம தின்ட்டு கடைசியில வேற வழியில அந்த செத்து போன எலி சாப்பிட்டாதான் உயிரோடயே இருக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு செத்து போன எலியவே அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ, நல்லா இருந்த என் குடும்பத்தை நீ உள்ள கூப்பிட்டு உள்ள புகுந்து என் குடும்பத்தை நாசமாட்ட, உனக்கு ஒரு சின்ன
என்ன பனிஷ்மெண்டாவது நான் கொடுக்க வேணா? நீ என்ன சொன்ன, நீ உன்ன டெவில் இல்ல, இப்போ உனக்கு நான் மட்டும்தான்டா இங்க டெவில்னு செம்மையா ஹீரோயிசமா பேசிட்டு ஹீரோ அங்க இருந்து கதவு மூடிட்டு போறாரு. இவன் கத்துறான் கதறான், இதுக்கு மேல அவன் வாழவே வேணான்னு அவனே முடிவு பண்ணிட்டான். அது செத்த எலியே செத்து சாப்பிட்டாலும் இவன் செத்துதான் போவான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப இங்க பிரதாப் கதை ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சா. ஹீரோ வெளியே வர்றாரு, வெளியே வந்துட்டு மேல போறாரு. மேல போய் பார்த்தா ஹீரோவோட பொண்ணை காமிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு எப்படி இருக்கு தெரியுமா, அந்த கேன்சர் பேஷன்ஸ் எல்லாம் ஒரு கடைசி லெவல்ல இருப்பாங்க தெரியுமா, நான் அதுவும் சொல்லல, ஜஸ்ட் அந்த லெவல், அவ்வளவு ஒரு நோய் வாய்ப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்கு. அவ தலையில முடியெல்லாம் கொட்டி போயிட்டு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அந்த சிரிச்ச முகத்தோடையதான் இருக்கா. ஏன்னா இவன் தான் ஆர்டர் கொடுத்துருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த ஆர்டரை விட்டு நெடுக்காமலே இந்த மாதிரி ஆயிட்டான் இல்லையா, ஹீரோவா நாக்க புடுங்கி போட்டுட்டாரு இல்லையா, அதனால அந்த பொண்ணு சிரிச்ச முகமாவே இருக்கு. அப்படியே ஹீரோ ஹீரோயினையும் அந்த குட்டி பையன் போட்டோவையும் ஹீரோ எடுத்து பாக்குறாரு. சோ என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹீரோயினுக்கும் அந்த அஞ்சு பையனுக்கும். அந்த ஆக்சிடென்ட்லயே அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. ஹீரோவோட பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆயிட்டா, ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வெளியே அவர் இடத்துல மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே படத்தை கட் பண்றாங்க. இந்த படம் எப்படி இருந்தது சொல்லுங்க. இந்த படம் கிளைமேக்ஸ் இப்படி இருக்கும்னு நான் கூட எதிர்பார்க்கல. இந்த படம் நம்ம ஹிந்தியில நம்ம மேடி சார் பண்ணியிருப்பாரு இந்த கேரக்டர், பட் அந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த கதை போற வரி அது டோட்டலா டிஃப்ரெண்ட், இது டோட்டலா டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல், இதுல இருந்து எடுத்தது தான் அந்த படம். ஜஸ்ட் கட் காப்பி பண்ணாம அவங்க ஸ்டோரியில என்ன டிஃப்ரெண்டா எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படம் பார்க்கும்போது உண்மையா சொல்றேன், மைண்ட் ப்ளோவிங், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம், நீங்க பாருங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.